ஃபிரிட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படத்தோட பேர் என்னன்னா வண்டர்ஸ் ஆஃப் ஒபிலியன்ங்கற ஒரு தரமான கிரிக்கெட் ஃபீல் குட் மூவியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். இந்தியால பிறந்த ஒவ்வொரு பையனுக்குமே கிரிக்கெட் பிளேயர் ஆகணுங்கிற கனவு கண்டிப்பா இருந்திருக்கும். இந்த திரைப்படத்திலயுமே நம்ம ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. கடைசியில அவன் நினைச்ச மாதிரி ஒரு பிளேயர் ஆனானா, அது மட்டும் இல்லாம கிரிக்கெட் மூலமா பிரிஞ்சு கிடக்கிற ஃபேமிலியை கூட ஒட்டுக்கா சேர்க்க முடியுங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிறீங்க. சரி வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு கமெண்ட்ரியில இருந்தா நம்ம படமே ஆரம்பிக்குது. இங்கிலாந்துல சம்மர் ஆரம்பிச்சிருச்சு, கவுண்டி கிரிக்கெட்டும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. கவுண்டி கிரிக்கெட்ஸ்ல என்னதான் மிகப்பெரிய ஸ்டார்ஸ் இருந்தாலும் இங்கிலாண்டோட கிரிக்கெட் டீமையும் இங்கிலாந்து கவுண்டி கிரிக்கெட்டையும் காப்பாத்த போறது இவர் தான். பயங்கரமான ஜீனியஸ், ஃபியர்லெஸ் பேட்ஸ்மேன், அவர் தான் டேவிட் வைஸ்மேன் அப்படின்னு சொல்ல கிரௌட் எல்லாரும் வைஸ்மேன் கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பயங்கர கோபமா வைஸ்மேன் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பார்த்தா தெரியுது நம்ம ஹீரோ அவனுக்கு அவனே ஆடியன்ஸ்ல கத்துற மாதிரி நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப அவனும் ஒரு பால் வேகமா வருது, பாலை புடிப்பான்னு பார்த்தா டைவ் அடிச்சு கீழே விழுந்துறான். நம்ம ஊர்ல எல்லாம் கிரிக்கெட் விளையாடும் போது நமக்கு பேட்டிங்கும் சரியா வரல, பவுலிங்கும் சரியா வரலன்னா என்ன பண்ணுவாங்க, பாலை பொறுக்கி போறதுக்காச்சு டீம்ல வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ அதுக்குமே லாய்க்கலன்னு அவனை ஸ்கோர் போர்டு கணக்கு எழுத வச்சுக்கிறாங்க. ஆனா வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா இன்னைக்கு நான் பவுண்டரி லைன்ல நின்னுட்டு இருந்தேன், அப்போ ஒரு பால் ரொம்ப வேகமா வந்துச்சு, அந்த பாலை நான் டைவ் அடிச்சு தடுத்துட்டேன் அப்படின்னு அதுதான் பேண்ட் எல்லாம் கரையாயிருச்சு. கரண் நல்லதுன்னு அவங்க அம்மாட்ட போய் கதை விட்டுகிட்டு இருக்கான். இப்ப அவன் ரூமுக்கு போறான். நம்ம ஹீரோ நிறைய கிரிக்கெட் கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பான். இவனதான் கிரவுண்ட்ல யாரும் மதிக்க மாட்டாங்க, விளையாடுறதுக்கும் பெருசா சேர்த்திக்க மாட்டாங்க. அதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா, நிறைய கிரிக்கெட் கார்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு அந்த கார்ட்ஸ ரெண்டு டீமா பிரிச்சு பேட்ஸ்மேன் டீம் கிட்ட போய் நீ ஓபனிங் ஆடு, பவுலிங் டீம் கிட்ட போய் நீ பவுலிங் பண்ணுன்னு அந்த கார்ட்ஸ வச்சு இவன் ஜாலியா கிரிக்கெட் விளையாண்டுகிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோட அம்மா காட்டுறாங்க. ஹீரோட அம்மாவை பார்த்து அவங்க நெய்பர்ல இருக்கிற ஒரு கிழவி வந்து, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வேற வீட்டுக்கு போறாங்களாமே, அப்ப இந்த வீட்டுக்கு யாரு வரா, உங்க ஆளுக்குள்ளே வராங்களா இல்ல வேற ஏதாவது ஆட்கள் வராங்களா அப்படின்னு கேக்க, நம்ம ஹீரோட அம்மாவுமே எங்களுக்கு தெரியலங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ இருக்கிற ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பயங்கர ரேசிஸ்ட். நம்ம ஹீரோட ஃபேமிலியுமே இங்கிலாந்து சேர்ந்தவங்க எல்லாம் கிடையாது, அவங்க ஒரு ஜூஸ் இனத்தை சேர்ந்தவங்க. அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நம்ம ஹீரோட ஃபேமிலியே ஒரு மாதிரிதான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனாலதான் இந்த கிளை வந்து இப்போ உங்க ஆளுக்குள்ளே வராங்களா இல்ல வேற ஏதாவது ஆட்கள் வராங்களான்னு விசாரிச்சுட்டு போகுது. இப்ப நம்ம ஹீரோட அப்பாவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோட அப்பா இதே ஊர்ல ஒரு துணி கடையை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோட அப்பா அம்மாக்கு கொஞ்ச நாள் மனஸ்தாபம் போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் பத்தி கவலை கிடையாது. நம்ம ஹீரோட கனவு லட்சியம் எல்லாமே அவங்க ஸ்கூல் டீம்ல ஒரு பிளேயரா சேரணும், அவ்வளவுதான். இப்ப அவங்க ஸ்கூல் டீம் கூட புதுசா ஒரு பையனை கேப்டனா நியமிக்கிறாங்க. யாரு கேப்டன் ஆனாலும் நம்மள சேர்த்திக்க போறது இல்லைன்னு நம்ம ஹீரோவும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கான். இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோ அவங்க அப்பாவோட துணிக்கடையில இருக்கான். அங்க ஒருத்தர் நம்ம ஹீரோக்கு நிறைய கார்ட்ஸ் எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த கார்டு வச்சிருக்கியா, இந்த கார்டு வச்சிருக்கியா அப்படின்னு கேக்க நம்ம ஹீரோவுமே, நீங்க காட்டின எல்லா கார்டுமே எங்கிட்டயே இருக்கு, வேற ஏதாவது புதுசா காட்டுங்க அப்படின்னு சொல்ல அந்த பர்சனுமே, இந்த கார்டு உங்ககிட்ட இருக்கவே இருக்காது, இத பாரு அப்படின்னு சொல்ல, அந்த கார்டு அவங்ககிட்ட இருக்கவே இருக்காது சார், பிளீஸ் சார் இந்த கார்டு எனக்கு கொடுங்க, நம்ம வேணா ஸ்வாப் பண்ணிக்கலாமான்னு அவர்கிட்ட இருந்து கார்டை வாங்கிக்கிறான். இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோட அப்பா அம்மா காட்டுறாங்க. பக்கத்து வீட்டுக்கு யார் வரப்போறாங்கன்னு ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோட அம்மாவுமே அவங்க ஹஸ்பண்ட பார்த்து, அந்த கிழவிக்கு என்னதான் பிரச்சனை, நம்ம வீட்டு பக்கம் யாரு வந்தா என்ன, அவங்க வேலையை பார்த்துட்டு பேசாம போக வேண்டியதானே அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல, அவங்க ஹஸ்பண்டுமே அவங்க ஒய்ஃபை பார்த்து, நீ கவலைப்படாத, இது இங்கிலாந்து, இது ஒன்னும் ஜெர்மனி கிடையாது அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க இருந்து கட் பண்ணா அடுத்த நாள் காலையிலயும் விடியுது, இவங்க பக்கத்து வீட்டுக்கு யாரோ ஒருத்தவங்க புதுசா வந்திருக்காங்க. யாருடான்னு பார்த்தா அவங்க ஒரு பிளாக் பீப்பிள். நம்ம ஹீரோட அம்மா இவங்கெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த ஊர் பொதுமக்கள் நம்ம ஹீரோட அப்பா அம்மாவே அப்பப்ப குறைஞ்சு பாப்பாங்க. இதுல பக்கத்து வீட்டுல வேற பிளாக் பீப்பிள் வந்துட்டாங்க, கண்டிப்பா இவங்களை இங்க இருக்க விட மாட்டாங்க, நம்மளும் இவங்க கூட பேசாம இருக்கிறதா நல்லதுன்னு நம்ம ஹீரோவை பார்த்தும் அவங்க கூட பேசாத அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ அவன் ரூமுக்கு போய் அவங்க என்னென்ன பண்றாங்கன்னு இவன் பாத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஃபேமிலி சாப்பிடும் போது கூட பக்கத்து வீட்டுல இருக்கிற ஃபேமிலி பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வீட்டுல பயங்கர சவுண்ட் வச்சு பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் எரிச்சல் ஆகுது. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் ஹீரோட அம்மாவும் வெளியே போகும்போது அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க வராங்க. பக்கத்து வீட்டுல இருக்க அந்த லேடியுமே நம்ம ஹீரோட அம்மாவை பார்த்து, சாரி மேம், நாங்க எங்க பொண்ணுகளை பார்த்து 4 வருஷம் ஆச்சு, நேத்து அதனாலதான் நாங்க பார்ட்டி வச்சோம், அது உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்திருக்கும் நினைக்கிறேன், எங்களை மன்னிச்சுக்கோங்க, இனிமே இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்லிட்டு அவங்களையும் அவங்க பொண்ணையும் ஹீரோட அம்மாக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி இவங்க பேசிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. இவங்க போன அடுத்த செகண்டே அந்த ஊர்ல இருந்த சில கிழவிக நம்ம ஹீரோட அம்மாவை பார்த்து, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோட தொல்லை சுத்தமா தாங்க முடியல, அந்த ஹவுஸ் ஓனர் உங்க ஃப்ரெண்டு தானே, அவங்க கிட்ட சொல்லி அவங்களுக்கு இருந்து காலி பண்ண வைங்களேன், அவங்க பாட்டும் அந்த மாட்டு சாணி நாத்தமும் அவங்கள பார்த்தாலே எனக்கு பயங்கர எரிச்சலா வருது,
எப்படியாவது இவங்களை இங்கிருந்து காலி பண்ண வச்சிருங்க, நல்ல இங்கிலீஷ் உமனா நடந்துக்கங்கன்னு அங்கிருந்து போயிடுறாங்க. இங்கிருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோ வழக்கம் ஒருத்தர்கிட்ட கார்டு வாங்குவான்ல, அவரு நிறைய வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸோட கார்டெல்லாம் எடுத்து கொடுக்கறாரு. இந்த கார்ட்ஸ்ல ஒண்ணு கூட அவங்க கிட்ட இல்ல. இதனால நம்ம ஹீரோக்கு அந்த கார்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே பிடிச்சு போயிருது. இதெல்லாம் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோக்கு கார்டு கொடுக்கறமே நம்ம ஹீரோவை பார்த்து, நீ இந்த வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் வாங்குறதுக்கு பதிலா எங்கிட்ட என்ன நிறைய ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் கார்ட்ஸும் சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் கார்ட்ஸும் நிறையவே இருக்கு, பேசாம அதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவுமே அவங்க எல்லாருமே கிரிக்கெட் பிளேயர் தானே, நான் இதையே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இப்ப அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களை காட்டுறாங்க, அவங்க கார்டன்ல இவங்க ஏதோ விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோட அம்மாக்கு சுத்தமா புரியல. நம்ம ஹீரோவுமே பக்கத்து வீட்டுக்காரங்க என்னதான் பண்றாங்கன்னு ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அவங்க அம்மா, அவங்க கூட நம்ம பழக வேணாம், அவங்க கூட பழகுனா நமக்குதான் பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோட அம்மாவும் நம்ம ஹீரோவும் ரோட்ல போயிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த ஊர் கிழவிகள்லாம் அவங்கள வீட்டு விட்டு துரத்திட்டீங்களான்னு நம்ம ஹீரோட அம்மாவை பார்த்து கேட்க, நம்ம ஹீரோட அம்மாவுமே இவங்களுக்கு பயந்து போய் வீட்டுக்குள்ள போய் கதவு சாத்திக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அவன் ரூமுக்கு போய் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க என்னதான் பண்றாங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா பக்கத்து வீட்டு கார்டன்ல ஃபேமிலியா சேர்ந்து ஒரு கிரிக்கெட் நெட் செஞ்சு வச்சிருக்காங்க. பக்கத்து வீட்டுல இருக்கிற அந்த பொண்ணு கூட கிரிக்கெட் சூப்பரா விளையாடுறா. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் விளையாடுறத பார்த்தோன்ன நம்ம ஹீரோ என்ன பண்றானா, அவன் கிட்ட எல்லாம் மாட்டிட்டு அவங்க முன்னாடி ஒரு ப்ரோ பிளேயர் மாதிரி போய் நிக்கிறான். அந்த பக்கத்து வீட்டுக்காரருமே அவங்க பொண்ணை பார்த்து, ஹே அங்க பாத்தியா ஒரிஜினல் கிரிக்கெட் பிளேயர், அதாவது ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோவை பார்த்து, விளையாட வரியா அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவுமே டிங்கி டிங்கின்னு மண்டையாட்டுறான். அந்த அங்கிளுமே, இவ என் பொண்ணு ஜூடி, இவளை பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவுமே ஆமா அப்படின்னு மண்டையாட்டுறான். இவன் அந்த மாதிரி கிட்ட எல்லாம் போட்டுட்டு ப்ராப்பரா வந்திருப்பான்ல, அந்த பக்கத்து வீட்டுக்காரருமே, நீ ஒரு மிகப்பெரிய பேட்ஸ்மேன் நினைக்கிறேன், எங்களுக்கு கொஞ்சம் பேட்டிங் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்ல, அவருமே ஓடி வந்து நம்ம ஹீரோக்கு பால் போட, நம்ம ஹீரோ ஆடுற கிரிக்கெட்டை பத்தி தான் உங்களுக்கே தெரியுமாச்சு, அவர் எப்படி பால் போட்டாலும் இவன் அடிக்கவே மாட்டேங்கிறான், பேட்டிங் ஆட சொன்னா பிச்சை பெருக்கிட்டு இருக்கான். இத பார்த்து பக்கத்து வீட்டுக்காரர் அங்கிளுமே, ஓ ஒருவேளை நீ பவுலரோ, நான் தான் தப்பா நினைச்சிட்ட போல இருக்கு, கொஞ்ச நேரம் நீ பவுலிங் போடுன்னு இவன் கையில பால கொடுத்தா பால பிச்சல போறதுக்கு பதிலா மித்த எல்லா இடத்துலயுமே போட்டுக்கிட்டு இருக்கான், பக்கத்து வீட்டுல எறியறான், எல்லா இடத்துல எரிஞ்சுகிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்த பக்கத்து வீட்டு அங்கிள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு, இவனுக்கு இன்னும் ட்ரைனிங் பத்தாதுன்னு. அதான் நம்ம ஹீரோவை பார்த்து, நான் என் பொண்ணுக்கு டெய்லி 5 மணிக்கு நான் ட்ரைனிங் கொடுப்பேன், நீ வந்தீனா உனக்கு சேர்த்தி குடுக்கறேன், டெய்லி வருவியா அப்படின்னு கேக்க நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா, நான் வரேன் அங்கிருந்து போயிடுறான். இவன் இந்த மாதிரி டெய்லி 5 மணிக்கு பக்கத்து வீட்டுல போய் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறான். பக்கத்து வீட்டு அங்கிள் நம்ம இனிமே சாமுவேல்னு கூப்பிடலாம், அவருமே நம்ம ஹீரோக்கு ப்ராப்பரா எப்படி பேட்ட பிடிக்கணும், எப்படி பால் அடிக்கணும்னு எல்லா விஷயத்தையுமே தரவா சொல்லி தராரு. நம்ம ஹீரோவுமே மெது மெதுவா பால டிஃபெண்ட் பண்ண கத்துக்கிறான். ஆனா நம்ம ஹீரோக்கு இன்னுமே லைட்டா பால் ஸ்விங் ஆச்சுனாலோ இல்ல பால் டேர்ன் ஆகி வந்தாலும் அது சரியா ஆட தெரியறது இல்ல. சாமுவேல் என்ன சொல்றாருன்னா, பால் எப்பவுமே உனக்கு பேட்டுக்கு ஸ்ட்ரைட்டா வராது, பாலுக்கு ஏத்த மாதிரி நீ ஆட கத்துக்கணும்னு இவனுக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் குடுக்கறாரு. இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க பொண்ண பார்த்து, நீங்க அந்த மாதிரி விளையாண்டுகிட்டே இருங்க, நான் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துறேன்னு இப்ப அவர் வீட்டுக்குள்ள போயிடுறாரு. ஜூடியுமே நம்ம ஹீரோவை பார்த்து, உங்க அப்பா உனக்கு விளையாட சொல்லியே தரலையா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, எங்க அப்பாக்கு கிரிக்கெட்டை பத்தி ஒண்ணுமே தெரியாது, அவருக்கு கடையை பத்தி மட்டும் தான் தெரியும். இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது ஜூடி என்ன சொல்றானா, 4 வருஷமா நான் எங்க அப்பா அம்மாவை பாக்கவே இல்ல அப்படின்னு சொல்ல, ஹீரோவுமே அப்புறம் எப்படிதான் நீ வளர்ந்த அப்படின்னு கேக்கும் போது ஜூடி என்ன சொல்றானா, நான் எங்க பாட்டி வீட்டு வளர்ந்தேன் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோவுமே, எனக்கு எல்லாம் பாட்டியே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது ஜூடியுமே, ஏன் உனக்கு எப்படி பாட்டி இல்லாம போகும் அப்படின்னு கேக்கும் போது நம்ம ஹீரோவுமே, அவங்க எல்லாம் போர்லயே செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஜூடியுமே, அப்ப உனக்கு பாட்டிலன்னு ரொம்ப வருத்தப்படுறிய அப்படின்னு கேக்கும் போது நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, எங்க அப்பா எப்பவுமே சொல்லுவாரு இல்லாத விஷயத்த நினைச்சு கவலைப்படக்கூடாதுன்னு, அவங்க இல்லாத நினைச்சனா ஒன்னும் ஃபீல் பண்ணல அப்படின்னு சொல்றான். இவங்க இந்த மாதிரி மாறி மாறி லைட்டா அரசியல் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கரெக்டா அங்க சாமுவேல் வந்துடுறாரு, ஹோம்ஒர்க் பண்ணணும், வா வீட்டுக்கு போலான்னு அவங்க பொண்ணை கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவுமே அவன் வீட்டுக்கு போலான்னு போகும்போது கரெக்டா அவங்க அம்மா வந்துடுறாங்க. அவங்க அம்மாக்கு இப்பதான் தெரியுது தான் பையன் பக்கத்து வீட்டுல போய் விளையாடுறது, அவங்க பையனை பார்த்து கோவமா வீட்டுக்குள்ள போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப நம்ம சாமுவேலுமே நம்ம ஹீரோட அம்மாவை பார்த்து, ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்கும் போது அவங்களுமே தங்கி தங்கி அவங்க பேரை சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை பார்த்து, சாமுவேல் எனக்கு கோச்சிங் குடுக்கறாரு, ஜமாய்க்கால எல்லாருமே கிரிக்கெட் விளையாடுவாங்களாமா, அவங்க ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க முதற்கொண்டு. ஹீரோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீ இந்த மாதிரி அவங்க கூட போய் விளையாண்டினா நமக்கு தான் பிரச்சனை. ஹீரோ என்ன சொல்றானா, அம்மா அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லவங்கன்னு அவன் ரூமுக்கு போறான். அவங்க அம்மாவுமே, நீ எப்ப வேணா அங்க போய் விளையாட போலாம், ஆனா எங்கிட்ட சொல்லிட்டு போ, ஆனா கார்டன் வரைக்கும் தான் போகணும், அவங்க வீட்டுக்குள்ள எல்லாம் போக கூடாது
அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா அந்த வீட்டுக்கு போய் டெய்லி விளையாட ஆரம்பிக்கிறான். சொல்ல போனா நம்ம ஹீரோ அந்த வீட்டுல ஒருத்தனாவே மாறிடுறான். இங்க இருந்து கட் பண்ண நம்ம ஹீரோவும் ஹீரோட அம்மாவும் ரோட்ல போயிட்டு இருக்காங்க. அந்த ஊரு கிளவிக நம்ம ஹீரோ அம்மாவை பார்த்து, உங்க பையன் அந்த கருப்பர்களோட ரொம்ப சந்தோஷமா விளையாடுறானாமா, டெய்லி அவங்க வீட்டுக்கு போறான்னு நான் கேள்விப்பட்டேனே அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோட அம்மா ரொம்ப கோபமா, என்னப்ப என் பிள்ளைகிட்ட சொல்ல சொல்றீங்களா, ரேசிசம் பார்த்து பழக சொல்லி, நான் தான் அவனை போய் அங்க விளையாட சொன்னேன், அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, அந்த கிளவியுமே நீங்க அங்க போகாம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அதுக்கு நம்ம ஹீரோட அம்மா ரொம்ப எமோஷனா, நானும் இன்னொரு நாட்டுல இருந்து இந்த ஊருக்கு வந்தவதான், என்னால இன்னொருத்தங்கிட்ட போய் இந்த வீட்டுல இருக்காதிங்க, வேற ஏதோ ஊருக்கு போகணும்னு என்னால சொல்ல முடியாது. அந்த கிளவியுமே இவங்க எமோஷனா பாத்துட்டு, நீங்க ஒன்னும் வருத்தப்பட வேணாம், எல்லா எமிகிரேட்ஸுமே உங்கள மாதிரி இருந்துட்டா எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, ஆனா இவங்க கொஞ்சம் சரியில்லை, நாங்க இவங்கள பாத்துக்கிறோம், நீங்க போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க வீட்டுக்குள்ள போலான்னு பாக்குறாங்க, ஆனா எங்க வீட்டுக்கு முன்னாடியே அங்க இருக்கிற கிளவியோட பேரன் நம்ம ஹீரோவையும் ஹீரோட அம்மாவையும் மறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட அப்பா கூட நம்ம ஹீரோ அந்த வீட்டுல போய் கிரிக்கெட் விளையாடுறது இவருக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால இவர் இப்ப என்ன பண்றாருன்னா, ஸ்கூல் முடிஞ்ச உடனே இவரோட கடையில கூட்டிட்டு போய் வச்சுக்கிறாரு. நம்ம ஹீரோவுமே நான் வீட்டுக்கு போற அப்படின்னு சொல்லும் போதெல்லாம், நீ சாயந்திரம் எப்ப கிரிக்கெட் விளையாட போனியோ அப்பத்துல இருந்து நீ ஹோம்ஒர்க் பண்ணியே நான் பாத்ததுல, நீ என்ன மாதிரி ஒரு கடையை வச்சு நடத்த போறியா, இல்ல அந்த சாம்வேல் மாதிரி அந்த ஃபேக்டரியில போய் ஒர்க் பண்ண போறியா அப்படின்னு கேக்குறாரு. அவங்க அப்பாவுமே இப்போ அவங்களுக்கு எதிரானவங்க நம்ம கிடையாது, ஆனா அவங்க கூட சேர்ந்தா நமக்குதான் பிரச்சனை, சரி அங்க போ, அங்க போய் கிரிக்கெட் விளையாடு, ஆனா அங்க வீட்டுக்குள்ள மட்டும் போகாதன்னு அவங்க அப்பா இவன் இப்ப அனுப்பிச்சு விட்டுறாரு. இப்ப நம்ம ஹீரோவுமே ரொம்ப சந்தோஷமா அந்த நெட்ஸ்ல போய் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்கிறான். எப்படி கவர் டிரைவ் ஷாட் ஆடணும், எப்படி கட் அடிக்கணும்னு நம்ம ஹீரோ நல்லாவே கத்துக்கிறான். கொற்ற மலன் கூட பாக்காம நம்ம ஹீரோ ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அந்த மாதிரி ஜாலியா இருக்கிறத பாத்து அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. டெய்லி இவங்க பையன் விளையாடுறத மாடியில் நின்னு பாத்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட அம்மாவுமே அவங்க மனச கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க கிரிக்கெட் விளையாடும் போது ஜூஸ்ல கொண்டு வந்து குடுக்கறாங்க. இந்த மாதிரி நம்ம ஹீரோட அம்மாவும் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சாம்வேலுமே ஹீரோக்கு எப்படி ஃபாஸ்ட் பவுலிங் போடணும் கூட சொல்லி கொடுக்கறாரு. அவனுமே பவுலிங் ரொம்ப நல்லாவே கத்துக்கிறான். மேட்ச் விளையாண்டுட்டு இருக்கும் போது ஜூடிய கூட பவுலிங் பண்ணி விக்கெட் எடுக்கிறான். இந்த மாதிரி நம்ம ஹீரோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோட அம்மாவுமே சாம்வேல பார்த்து, நீங்க செஞ்ச எல்லா உதவிக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல, சாம்வேலுமே இதுக்கெல்லாம் எங்க தேங்க்ஸ் சொல்றீங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோட அம்மாவுமே சாம்வேல இப்போ அங்க வீட்டுக்கு காஃபி குடிக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க. நம்ம சாம்வேலுமே, நீங்க பாக்க ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி ரெண்டு பசங்க இருக்காங்க அப்படின்னு கேக்கும் போது ஹீரோட அம்மாவுமே, எனக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிருச்சு. சாம்வேலுமே, உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப ஸ்மார்ட், அதுதான் உங்களை சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னு இவங்க ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜூடிக்கும் நம்ம ஹீரோக்கு கூட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் வளர்ந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஹீரோட அப்பா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அவர் வீட்டு வாசல்ல ஏதோ லெட்டர் கிடக்குது. சாப்பிடும் போது அதை படிக்கலாம்னு ஓபன் பண்றாரு. பார்த்தா அதுல கருப்புல முழுகிறாதீங்க அப்படின்னு அந்த லெட்டர்ல போட்டுருக்கு. இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. மேட்ச் விளையாட வந்த இடத்துல சரியான மழை போல இருக்கு, எல்லாரும் ஒரு மரத்துக்கடியில் நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோவுமே அவங்க கோச்ச பார்த்து, சார் இனிமே நான் ஸ்கோர் கணக்கு வைக்க போறது இல்ல, என்னையும் டீம்ல சேர்த்திக்கங்க அப்படின்னு சொல்றான். கோச்சுமே சரி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோவுமே இதனால பயங்கர சந்தோஷமாயிடுறான். இங்க இருந்து கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோட வீட்டை காட்டுறாங்க. அவங்க வீட்டுல இருக்கிற வாஷிங் மிஷின்ல இருந்து பயங்கரமா தண்ணி வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோட அம்மாவுமே ஹீரோவை பார்த்து, சாம்வேல் அங்கிள் போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த சாம்வேல் அங்கிளுமே வந்து அந்த மிஷினை சரி பண்ணி கொடுக்கறாரு. அப்படியே சாம்வேலும் ஹீரோட அம்மாவும் கீழே சிந்தன தண்ணிய துணி வச்சு தொடச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சாம்வேல் என்ன சொல்றாருன்னா, வர சனிக்கிழமை சர்ச்சில் ஒரு சேரிட்டி நடக்க போகுது, அதுக்கு டேவிட் வரணும்னு ஆசைப்படுறான். ரெண்டு மூணு பெரிய கிரிக்கெட்டர்ஸ் கூட அங்க வருவாங்க, டேவிடோட பேட்டை சைன் பண்றதா கூட சொல்லியிருக்காங்க, நீங்க ஏன் ஃபேமிலி வரக்கூடாது, உங்க வீட்டுக்காரரையும் கூட்டிட்டு வாங்கல அப்படின்னு சொல்லும் போது, முடிஞ்ச அளவுக்கு நான் வர பாக்குறேங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா, அடுத்த வாரம் நான் டீம்ல ஆட போறேன் அப்படின்னு சொல்ல, நம்ம சாம்வேல் ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. இப்ப அந்த மேட்ச் டேவை காட்டுறாங்க. மேட்ச்ல நம்ம ஹீரோட டீம் செகண்ட் பேட்டிங் தான் பண்ணுவாங்க, 9 விக்கெட் போயிருச்சு, இப்ப கடைசி விக்கெட்டா போனா போதுன்னு நம்ம ஹீரோ இறக்கி விட்டுருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்றானா, ஆப்போசிட் டீம் கடுப்பாற அளவுக்கு எல்லா பாலும் கரெக்டா கட்டைய வச்சுட்டு லாஸ்ட் பால் மட்டும் சிங்கிள் எடுத்துறான். ஆப்போசிட் டீம் பிளேயர்ஸுமே நம்ம ஹீரோ இப்படி ஆறத பாத்துட்டு, டே ஏன்டா இப்படி பண்றீங்க, முடிய போற மேட்ச் ஏன்டா ஜவ்வா அளிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, இவன் டீம்மேட்ஸாலே இதை நம்ப முடியல, டே இது நம்ம டேவிட் தானா, என்ன இப்படி ஆடுறான், ஏதோ மருந்துக்கு இதை எடுத்துட்டு வந்துட்டானா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கிரீஸ்ல நிக்க ஸ்கோர் அப்படியே மலமலன்னு ஏறுது. ஆனா நம்ம ஹீரோ 38 இருக்கும் போது கரெக்ட் அவுட் ஆயிடுறான். ரொம்ப கேவலமா தோக்க வேண்டிய மேட்ச கடைசி வரைக்கும் இழுத்து பிடிச்சு 8 ரன்ல தோக்குற மாதிரி நம்ம ஹீரோ பண்ணிருப்பான். அம்பையர் பண்ணவருமே நம்ம ஹீரோவை பார்த்து, நீ ரொம்ப நல்லாவே விளையாண்ட, ஜஸ்ட் மிஸ்லதான் தோத்துருக்கீங்க, நீ கண்டிப்பா டீம்ல விளையாடுவேன்னு நம்ம ஹீரோவை பாராட்டுறாரு. இப்ப நம்ம ஹீரோவுமே ஜூடிய கூட்டிட்டு அவன் வீட்டுக்கு வரான். வந்து பார்த்தா ஹீரோட அப்பா அம்மா பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுமே என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னு கேக்கும் போது அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உங்க அப்பாவுக்கு தெரியாம ஆஃபர்ல போட்டிருந்த ஒரு துணி எடுத்துட்டேன்,
அதுக்குதான் உங்க அப்பா என்ன இப்படி திட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, வேணா துணியை வேணா திருப்பி கொடுத்துறேன், கடையில கொடுத்து பணமாக்கிக்கங்கன்னு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இங்கிருந்து கட் பண்ணா சாம்வேல் சொல்லிருப்பாருல, சர்ச்சில் ஒரு சேரிட்டி நடக்குது அதுக்கு நீங்க வாங்கினு, இப்ப அந்த இடத்துக்கு போறாங்க. இப்ப அப்படி அங்க பார்ட்டி நடக்க ஆரம்பிக்குது, எல்லாருமே பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சாம்வேலும் ஹீரோட அம்மா மட்டும் டான்ஸ் ஆடாம ரொம்ப அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோட அம்மா இப்ப என்ன பண்றாங்கன்னா பயங்கரமா தண்ணி அடிச்சுட்டு சாம்வேலோட சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் பார்த்தா சாம்வேலோட லைட்டா க்ளோஸ் ஆற மாதிரி ஹீரோட அம்மா பழகிட்டு இருக்காங்க. இங்க இருந்த கட் பண்ணா நம்ம ஹீரோட அப்பாவை காட்டுறாங்க. ஹீரோட அப்பா போன் பேசிட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தங்க லெட்டர் போட்டு போறாங்க. யாரோட லெட்டர் போட்டு போறாங்கன்னு வெளியே வந்து பார்த்தா அங்க யாருமே இல்ல. நம்ம ஹீரோட அப்பாக்கு நிறைய லெட்டர் வந்திருக்கும். இந்த மாதிரி பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கூட பழகாதீங்க, இல்லாட்டி உங்க உயிருக்கு ஆபத்துன்னு நிறைய லெட்டர் வந்திருக்கும். இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோட ஸ்கூல்ல காட்டுறாங்க. நோட்டீஸ் போர்ட்ல நம்ம பேர் இருக்கான்னு நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா கிரிக்கெட் டீம்ல நம்ம ஹீரோட பேர் இருக்கு. இத பார்த்தோன்னே இவன் பயங்கர ஹாப்பி ஆயிடுறான். இப்ப அப்படியே அந்த மேட்சையும் காட்டுறாங்க. விக்கெட் கீப்பிங் பண்ணிட்டு இருந்த அந்த பையனுமே, டேய் உன் வேலை ஸ்கோர் போடுறதானே, அதே உனக்கு ஜாஸ்தியான வேலை, உனக்கு எல்லாம் பேட்டிங் தேவையாடா அப்படின்னு கேட்க, அந்த விக்கெட் கீப்பரை பார்த்து இப்ப பாப்ப பாரு அப்படின்னு சொல்ல, பவுலருமே ரொம்ப வேகமா பால தூக்கி போட நம்ம ஹீரோ அசால்ட்டா அதை 4-6 அடிச்சுக்கிட்டு இருக்கான். இவனுமே இந்த இன்னிங்ஸ்ல ரொம்பவே நல்லா விளையாண்டு 42 ரன்ஸ் எடுத்திருப்பான். கோச்சுமே நம்ம ஹீரோவை பார்த்து, நம்ம டீமுக்கு ரொம்ப நாளாவே நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தேடிட்டு இருக்கோம், நீ நம்பர் 4க்கு கரெக்டா இருப்ப, வெல்கம் டு தி டீம்னு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. இப்ப அங்கிருந்த மித்த பிளேயர்ஸுமே நம்ம ஹீரோ ரொம்ப நல்லா விளையாடுறத பாத்துட்டு இவனை மதிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்போ வழக்கம் போல பக்கத்து வீட்டுல போய் ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்கான். ரொம்ப ஆடலும் பாடலுமா இவனோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இவனுக்கும் ஜூடிக்கு நடுவுல கூட ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி போயிட்டு இருக்கு. இப்ப இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க துணியெல்லாம் மாத்திட்டு அவங்க வீட்டு ஜன்னல் வழியா சாம்வேலோட வைஃப் அவங்க பொண்ணு வீட்டு விட்டு வெளியே போறத பாக்குறாங்க. இத பாத்துட்டு ஹீரோட அம்மா சாம்வேலோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்குள்ள போய் ஹீரோட அம்மாவுமே சாம்வேல்கிட்ட கொஞ்சம் தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாங்க. இத பார்த்து சாம்வேலுமே, இந்த பாருங்க இந்த மாதிரி நடந்துக்கிறதுலாம் சுத்தமா சரியில்லை, இதெல்லாம் ரொம்ப தப்பு, நம்ம ரெண்டு பேத்துக்குமே கல்யாணம் ஆயிருச்சு, நம்ம ரெண்டு பேத்துக்குமே அழகான ஒரு குடும்பம் இருக்கு, இதெல்லாம் பண்ண வேணாம், இங்கிருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோட அப்பாவை கட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோட அப்பா என்ன பண்றாருன்னா, ஹீரோ கிரிக்கெட் விளையாடுறத பார்த்து நம்ம ஹீரோட அப்பாவுக்கும் கிரிக்கெட் விளையாடணும்னு ஆசை வருது. நம்ம பையன் நல்லாவே கிரிக்கெட் விளையாடுறான், அப்ப நம்ம தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும். கிரிக்கெட் பத்தி தெரிஞ்சாதானே சப்போர்ட் பண்ண முடியும். அதனால இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, கிரிக்கெட் பத்தி கத்துக்கிறதுக்காக கிரிக்கெட் லா புக்ல எடுத்து படிச்சுட்டு இருக்காரு. எப்படி வைடு கொடுக்கணும், எப்படி பைக் கொடுக்கணும்னு எல்லா விஷயத்தையும் குழந்தை மாதிரி படிச்சுட்டு இருக்காரு. இதெல்லாம் நம்ம ஹீரோட அம்மா ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் அவங்க ஹஸ்பண்ட் தான் பையனுக்காகவோ இல்ல அவங்களுக்காகவோ எந்த விஷயத்தையும் ட்ரை பண்ணி இவங்க பார்த்ததே இல்ல. இப்ப கடைசியா பையனுக்காக ட்ரை பண்றாங்களே அப்படின்னு நினைச்சு இவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இப்ப அவங்க ஹஸ்பண்ட கூப்பிட அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப கோபமா, நான் அக்கௌண்ட்ஸ் பாத்துட்டு இருக்கேன், இப்ப உங்க கூட பேச முடியாது போனு இவர் வரட்டி அடிச்சிடறாங்க. நம்ம ஹீரோட அம்மாவுமே சிரிச்சுட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இப்போ இப்ப அப்படியே இவங்க ரெண்டு பேரும் தூங்கிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோட வீட்டு வாசல்ல யாரோ ஒருத்தர் வந்து கார் பால் எடுத்து அவங்க வீட்டு சவுத்துல அடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட அப்பாவுமே என்னடா சத்தன் போய் பார்த்தா அந்த கிழவியோட பேரை ஒருத்தன் நம்ம ஹீரோட அப்பாவை பார்த்து சுர்ற மாதிரி சைன் காட்டுறான். ஆனா ஹீரோட அப்பா அதெல்லாம் மதிக்கவே இல்ல. இங்க இருந்து கட் பண்ண நம்ம ஹீரோக்கு இன்னைக்கு பர்த்டே. இப்ப இவனோட வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆடியா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. நம்ம ஹீரோக்குமே அவன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கிஃப்ட் குடுக்கறாங்க. இந்த பார்ட்டிக்கு ஹீரோட ஃப்ரெண்டோட அம்மா வந்திருப்பாங்க. அவங்க நம்ம ஹீரோட அம்மாவை பார்த்து, அடுத்த வாரம் வரப்போற லார்ட்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு எங்கிட்ட ரெண்டு டிக்கெட் இருக்கு, நான் டேவிட் கூட்டிட்டு போலாம்னு நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்கும் ஹீரோட அம்மாவுமே ரொம்ப சந்தோஷமா தாராளமா கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோமே இதுல ரொம்ப சந்தோஷமாயிரான். ஏன்னா இதனால வரைக்கும் லைவா போய் கிரிக்கெட் மேட்ச் பார்த்ததே இல்ல, இப்ப ஃபர்ஸ்ட் வாட்டி பாக்க போறேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இப்ப நம்ம ஹீரோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாருடான்னு பார்த்தா ஜூடி நின்னுட்டு இருப்பா. நம்ம ஹீரோக்கு ஜூடிய வீட்டுக்குள்ள கூப்பிடுறதுல ஒரு சின்ன தயக்கம் இருக்கு. பிளாக் பீப்புள் சொல்லிட்டு ஜூடிய கலாய்ப்பாங்களோ அப்படின்னு நம்ம ஹீரோ லைட்டா பயந்து, நான் கூட அப்புறமா பேசுறேன்னு அவ மூஞ்சில கதவை சாத்தி அவளை அங்கிருந்து அனுப்பிடுறான். அடுத்த நாள் காலையிலயும் நம்ம ஹீரோ வழக்கம் போல பக்கத்து வீட்டுல போய் கிரிக்கெட் விளையாடலான்னு போறான். ஆனா ஜூடியோட அம்மா நம்ம ஹீரோவை பார்த்து, ஜூடிக்கு உன் கூட இன்னைக்கு விளையாடுறதுல விருப்பம் இல்லையாமா, இனி உன் கூட எப்பவுமே விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டா தயவு செஞ்சு எங்க வீட்டுக்கு நீ திருப்பி வராதுன்னு ஜூடியோட அம்மா ரொம்ப கோபமா நம்ம ஹீரோ மூஞ்சில கதவை சாத்தி அனுப்பிச்சாங்க. நம்ம ஹீரோவுமே இப்ப ரொம்ப சோகமா அவன் பெட்ல போய் அழ ஆரம்பிக்கிறான். இப்ப நம்ம ஹீரோவுமே ஜூடி இவன் கூட பேசாதனால இவன் ரொம்பவே சோகமா இருக்கான். ஸ்டார்டிங்ல எப்படி மாடியில உட்காந்து சாம்வேலும் ஜூடியும் கிரிக்கெட் விளையாடுறத பாப்போனோ, இப்ப மறுபடியும் அதே மாதிரி பாக்க ஆரம்பிக்கிறான். இப்ப அப்படியே டோர்னமெண்ட்ல இருக்கிற இன்னொரு மேட்ச் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இப்போ பேட்டிங் ஆட போறான். ஃபர்ஸ்ட் எல்லாம் எப்படி ரொம்ப நார்மலா ஸ்டொக் வச்சு ஆடுவான்ல, ஆனா இப்ப வர எல்லா பாலையும் தூக்கி தூக்கி அடிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு 6-2 4 அடிச்சுட்டு டக்குன்னு அவுட் ஆயிட்டு போயிடுறான். கோச்சுமே ஹீரோவை பார்த்து, நான் உங்க
கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல. ஆனா நான் இன்னும் நீ கிரீஸ்ல நிறைய நேரம் இருப்பேன்னு பார்த்தேன். ஆனா நீ சீக்கிரமாவே அவுட் ஆயிட்ட, ஆனாலும் நீ 14 ரன் அடிச்சு கொடுத்துருக்க. அடுத்த வாரம் சாட்டர்டே நமக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச், அன்னைக்கு இப்படி ஆடாத அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோட அப்பா என்ன பண்றாருன்னா, இவங்க நேபர்ஸாலே இவங்களுக்கு நிறைய தொலை வருதுல, அதனால ஏரியாவை மாத்தலான்னு ஹீரோட அப்பாவும் அம்மாவும் வீடு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இங்க இருந்து கட் பண்ணா அந்த லாஸ்ட் டெஸ்ட் கிரிக்கெட் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த மேட்ச ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இங்கிலாந்துக்கும் நடந்துகிட்டு இருக்கு. வெஸ்ட் இண்டீஸோட பவுலர்ஸ் இங்கிலாந்து பேட்ஸ்மென்ஸ் கதற விட்டுகிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவும் ஐஸ்கிரீம் வாங்க ஒரு இடத்துக்கு போக சாம்வேல அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாரு. நம்ம சாம்வேல பார்த்த உடனே இவனுக்கு என்ன பேசணும்னே தெரியல. அவருமே நம்ம ஹீரோ மேல லைட் அப்செட்ல தான் இருக்காரு. அவருமே கண்ணு முன்னாடி நிக்காத, இங்க இருந்து ஓடிடு அப்படின்னு சொல்ல ஹீரோவுமே அங்கிருந்து பயந்து ஓடி போயிடுறான். இப்ப இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோட அம்மா துணிக்காய போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ சாம்வேலும் அங்க வீட்டுல இருந்து வெளியே வர நம்ம ஹீரோட அம்மாவுமே சாம்வேல பார்த்து என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் ஆனதுனால நான் சொல்ற பேச்ச எப்பவுமே ஹஸ்பண்ட் கேட்டது இல்ல. எங்கிட்ட லவ் காட்டுறத விட எங்கிட்ட வெறுப்புதான் காட்டுவாரு. ஆனா நீங்க எங்கிட்ட நிறையவே அன்பை காட்டினீங்க, அதனாலதான் நான் கொஞ்சம் தப்பா நடந்துகிட்டேன். அவங்களுமே மறுபடியும் சாரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இப்ப இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோ ரொம்ப சோகமா ரேடியோ கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப அவங்க அப்பா வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல போறேன், என்ன பாருங்க அப்படின்னு சொல்ல ஹீரோட அப்பா என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாரும் இந்த வீட்டு விட்டு போறோம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்ல. அவங்க அப்பாவை பார்த்து எதுக்காக இப்ப நம்ம இந்த வீட்டு விட்டு போகணும், இந்த வீடே நல்லாதான் இருக்கு, நான் இங்க இருந்து வரமாட்டேன்னு ரொம்ப கோபமா ரூம்ல போய் கதவை சாத்திக்கிறான். இப்ப நம்ம ஹீரோட அப்பாவும் ஹீரோட ரூமுக்கு வராங்க. உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன், நான் அந்த இடத்துக்கு வரமாட்டேன், அங்க இருக்கிற எல்லாருமே இனவெறி பிடிச்சவங்க, அங்க யாருக்குமே யாரையுமே பிடிக்காது, யார பார்த்தாலும் அவங்க பாடி ஷேமிங் பண்ணிட்டு அவங்களை புள்ளி பண்ணிட்டு இருப்பாங்க, பக்கத்து வீட்டுல தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் இங்க இருந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோட அப்பா என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருந்து நம்மள நிம்மதியா வாழ விட மாட்டாங்க, ஒரு ஜூஸ் குடும்பத்துக்கு நம்ம இப்ப போற இடம் தான் கரெக்டா இருக்கும், என் கூட வா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ கோபத்துல அவங்க அப்பா அம்மா மூஞ்சிலேயே கதவு விட்டு அடிக்கிறான். நம்ம ஹீரோமே கோவத்துல அப்படியே தூங்கிடுறான். அவன் கனவுல கூட ஜூடி கூடயும் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் கூட ஆற மாதிரி கனவு தான் வருது. இவன் இந்த மாதிரி கனவை கண்டுட்டு இருக்கிற இதே சமயத்துல யாரோ ஒருத்தன் சாம்வேல் வீட்டுல பெட்ரோல் ஊத்தி அப்படியே கொளுத்திடுறான். அதுமே இப்ப அப்படியே வீடு ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. இந்த நெருப்போடானால் நம்ம ஹீரோட கண்ணு கடிக்க நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்த்தா சாம்வேலோட வீடு பாதி எரிஞ்சு போயிருக்கும். நம்ம ஹீரோக்கு இப்போ என்ன பண்றதுனே தெரியல. இவன் கிட்ட இருந்து ஒரு கார்பால் எடுத்து ஜூடியோட ஜன்னல பார்த்து அடிக்கிறான். இப்ப ஜூடியுமே எந்திரிச்சு வரா. நம்ம ஜூடிய சமைக்கும் போது நெருப்பு பிடிச்சிருக்கலாம் போது சாம்வேலுமே, சார் என்ன சார் இப்படி சப்ப கட்டு கட்டுறீங்க, நாங்க படுத்து தூங்கிட்டு இருந்தோம், யாரு போய் நேரத்துக்கு சமைக்க போறா, போலீஸுமே சொன்னதே சொல்ற மாதிரி இது ஆக்சிடென்ட் சொல்ல இப்ப உங்களுக்கு நிரூபிக்கிற பாருங்கன்னு முகம் நிறைஞ்சு அவரோட வீட்டுக்குள்ள போறாரு. அவர் ரொம்ப நேரம் போய் திருப்பி வராதனால இப்ப நம்ம ஹீரோட அப்பா உள்ள போறாரு. வீட்டுக்குள்ள ஃபுல்லா ஒரே புகை மூட்டம். நம்ம ஹீரோட அப்பாவுமே அடியில எல்லாம் போய் தேடுறாங்க. ஆனா அங்கெல்லாம் நம்ம சாம்வேல் இல்ல, ஒரு படிக்கடி கடியில இருப்பாரு. இப்ப சாம்வேல கூட்டிட்டு வெளியே வராரு. நம்ம ஹீரோக்கு எப்படி ஒருத்தன் நிறைய லெட்டர் எழுதி இருப்பான்ல, அதே மாதிரி சாம்வேலுக்கு எழுதி இருப்பான் போல இருக்கு. ஜூடியோட அம்மாவுமே நம்ம ஹீரோ உள்ள கூப்பிடுறாங்க. அந்த வீடு அப்படியே பயங்கரமா எரிஞ்சு போயிருக்கு. நம்ம ஹீரோ இப்ப அப்படியே அந்த கார்டனுக்கு போறான். சாம்வேலுமே ஹாய் டேவிட் அப்படின்னு சொல்றாரு. சாம்வேலையும் ஜூடியும் பார்த்து ஹீரோ என்ன சொல்றானா, எங்க அப்பா அம்மா வீடு மாத்துறதா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா எனக்கு இங்க இருந்து போறதுல எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல, நீங்க தான் எனக்கு கிடைச்ச உண்மையான ஃப்ரெண்ட்ஸ். ஹீரோவுமே ஜூடிய பார்த்து என்ன மன்னிச்சிரு, என்னோட பர்த்டே பார்ட்டியில நான் அப்படி பண்ணிருக்க கூடாது, அன்னைக்கே தெரியுமா நான் அப்படி நடந்துகிட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அவமானப்படுத்துவாங்கன்னு அப்படி நடந்துக்கல, ஜூடி மட்டும் அன்னைக்கு அங்க வந்திருந்தானா கண்டிப்பா எல்லாருமே அவளை கலாச்சிருப்பாங்க, அதுவே எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை உடச்சிருக்கும், அதனாலதான் அவளை நான் வீட்டுக்குள்ள விடல அப்படின்னு சொல்ல, நான் தப்பு பண்ணா என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்க வீட்டு பக்கத்திலேயே வாழணும்னு ஆசைப்படுறேன், நான் உங்க கூட எப்பவுமே கிரிக்கெட் விளையாடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல சாம்வேல் இப்ப என்ன சொல்றாருன்னா, சின்ன வயசுலயே செஞ்ச தப்ப உணர்றதெல்லாம் பெரிய விஷயம், நீ பண்ண தப்பெல்லாம் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல நம்ம சாம்வேலுமே ஜூடியை பார்த்து அவன் தான் தப்ப உணர்ந்துட்டான்ல அவங்க கூட போய் பேசு அப்படின்னு சொல்ல ஜூடியுமே இப்போ சமாதானம் ஆயிடுறா. இப்ப சாம்வேல் ஹீரோவை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, உங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க,
அவங்க எது பண்ணாலும் உன்னோட நன்மைக்காக தான் இருக்கும். அதனால கண்டிப்பா நீ அவங்களோட போகணும். நீ இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் உன்னை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன்னு சாம்வேல் சொல்றாரு. சாம்வேல் நம்ம ஹீரோவை பார்த்து, உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், அடுத்த வாரம் எங்க ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து ஒரு பிக்னிக் போலான் இருக்கோம் சாட்டர்டே, நீ கண்டிப்பா வரணும், உன் ஃபேமிலி எல்லாத்தையும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுமே சாட்டர்டே வான் முழிக்கிறான். ஏன்னா சாட்டர்டே தான் இவனுக்கு லீக் மேட்ச் இருக்கு. நம்ம ஹீரோவுமே அவங்க கேப்டனை பார்த்து, நான் அந்த வாரம் மேட்சுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல அவங்க கேப்டனுமே, மேட்சோட என்னடா உனக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது மச்சா அப்படின்னு சொல்றான். இப்ப நம்ம ஹீரோட அப்பா அம்மாவை காட்டுறாங்க, ஏதோ துணி எடுக்க வந்திருக்காங்க போல இருக்கு. நம்ம ஹீரோட அம்மா ஒரு துணியை பாக்குறாங்க, அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனா காசு ஜாஸ்தின்னு வைக்க போறாங்க. ஆனா நம்ம ஹீரோட அப்பா அவங்க வைஃபை இப்போ நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க வைஃபுக்கு டிரெஸ் பிடிக்குன்னு தெரிஞ்சு ரொம்ப காஸ்ட்லியான இந்த சட்டைய அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறாங்க. இப்ப இவங்களுக்குள்ள இருந்த பிரச்சனையுமே தீந்து போச்சு. இப்ப அந்த சாட்டர்டே பிக்னிக்க காட்டுறாங்க, எல்லா கரேபியன் மக்கள்ஸும் அங்க வந்திருக்காங்க, ஒரே பாட்டு டான்ஸ் கூத்துன்னு பயங்கர செலிபிரேஷன் போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோட அம்மாவுமே அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்காக ஆசையாசையா வாங்கி கொடுத்த அந்த சட்டைய தச்சு போட்டு வராங்க, பாக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவையும் ஜோடியும் ஒட்டுக்கா காட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றானா, ஜோடிய இன்னுமே சமாதானப்படுத்துறதுக்காக இவன் ஒரு பேட் வச்சிருப்பான், அந்த பேட்ல நிறைய பேர் சைன் போட்டுருப்பாங்க, அந்த பேட்டை இவளுக்காக குடுக்கறான். ஜோடியுமே, ஏ நான் அவனை மன்னிச்சிட்டேன், இதெல்லாம் தேவையே இல்ல, நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறா. ஜூடி ஹீரோட கணத்துல முத்தம் கொடுத்துட்டு இவங்க கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஸ்ட்ரைக்ல, நம்ம ஜூடி நான் ஸ்ட்ரைக்ல நின்னுட்டு இருக்காங்க. அப்ப சாம்வேல் என்ன பண்றாருன்னா, நம்ம ஹீரோட அப்பாவை கூப்பிட்டு அவரை இப்ப ஃபீல்டிங் நிக்க சொல்றாரு. இப்ப இந்த கிரவுண்டுக்கு ரெண்டு ஃபேமஸ் விசினிஸ் பேஸ் வராங்க. நம்ம சாம்வேலுமே அவங்கள வாங்க விளையாடலான்னு கூப்பிட்டு அதுல ஒருத்தர நம்ம ஹீரோக்கு பவுலிங் போட சொல்றாரு. இப்ப அந்த வெஸ்ட் இண்டீஸ் பவுலருமே நம்ம ஹீரோக்கு பால் போட போறாரு. ஃபர்ஸ்ட் போட்ட பால நம்ம ஹீரோக்கு அடிக்கவே தெரியல, ஏன்னா பால் அவ்வளவு டேர்ன் ஆகுது. சாம்வேலுமே ஹீரோவை பார்த்து, கவலைப்படாத, பாலை பார்த்து பாலுக்கு வெயிட் பண்ணி ஆடு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோமே இப்போ அந்த பால் அடிச்சு ரெண்டு ரன் ஓடிடுறான். அந்த பவுலருமே நம்ம ஹீரோவை பார்த்து, நல்லா ஷாட்ரா அப்படின்னு சொல்றாரு. ஹீரோட அப்பாவுமே ரொம்ப சந்தோஷமா, அது என் பையன் தான், என் பையன் தானே, இவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இப்ப அந்த பவுலருமே அடுத்த பால போடுறாரு. நம்ம ஹீரோ அந்த பால இழுத்து அவங்க அப்பா இருக்கிற சைட்லயே அடிக்கிறான். நம்ம ஹீரோட அப்பாக்கு பாலை எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியாம ஓபனிங் சீன்ல ஹீரோ எப்படி விழுந்தானோ அதே மாதிரி விழுந்து பால காவா விட்டுறாரு. இப்படி அவங்க ஜாலியா விளையாண்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப நம்ம சாம்வேல அவங்க வீட்டுல இருக்க எல்லாரும் கண்ணை பூத்தி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா இவர் வீடு எரியும் போது இவரு நெட்ஸ் சேர்ந்து எரிஞ்சிருக்கும். அதனால அந்த ஊர் பொதுமக்கள் என்ன பண்றாங்கன்னா, நம்ம சாம்வேலுக்காக வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை கலெக்ட் பண்ணி நம்ம சாம்வேலுக்காக அந்த நெட்ஸ புதுசா கட்டி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம சாம்வேல் ரொம்ப எமோஷன் ஆறாரு, ரொம்ப சந்தோஷமாவும் ஃபீல் பண்றாரு. இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, அவன் இத்தனால கலெக்ட் பண்ண காட்சி பார்த்து, இத்தனால நான் உன் கூட வந்தேன், ஆனா இனிமே நான் உன் கூட வரமாட்டேன், உங்க எல்லாத்தையும் நான் ஒரு பொறுப்பான கிட்ட கொடுக்க போறேன்னு இப்ப அங்க இருக்கிற எல்லா கார்டுமே நம்ம ஹீரோ கை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த கார்டெல்லாம் ஜூடியோட தங்கச்சி கிட்ட கொடுத்துருப்பான், அவளுமே அதை வச்சு ரொம்ப ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோட அப்பா கூட நம்ம ஹீரோ கூட சேர்ந்து கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோட அப்பாக்கு கிரிக்கெட்டே விளையாட தெரியல, அதனால நம்ம ஹீரோ அவங்க அப்பாக்கு எப்படி பேட் பிடிக்கணும், எப்படி விளையாடணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இங்கே இந்த திரைப்படம் ரொம்ப சந்தோஷமா முடியுது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அமைக்கிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோல வந்து உங்களை பாக்குறேன். பாய்.